திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒருத்தன் ஜசோராஸ் மோட்டிவேஷன் ஜேர்னி வித் கிரியேட்டிவ். எங்களுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஜசோராஸ் மோட்டிவேஷன் ஜேர்னி வித் கிரியேட்டிவ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து தொடர்ந்தும் எமது அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவனிடம் இறந்து நிற்கும் பேதையின் கதை. 28 எட்டாம் மாதம் 2019 அன்று நித்திரை விட்டு துயில் எழுந்து கண்ணாடியை ஒரு கணம் பார்த்து மகிழ்ச்சியான முகபாவத்தை மாற்றிக்கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்து காலைப்படலத்தின் முக்கிய அம்சங்களை முடித்துவிட்டு சமையலறையில் நுழையும் போது அன்பின் உருவம் படைத்த என் கண் இமை போன்ற அம்மை சிரித்த முகத்துடன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்று என்னை உற்சாகம் எழுப்பும் அளவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். நானும் அதற்கு பதிலாக அம்மாவை அணைத்து தேங்க்யூ மைடிய மாமா என மகிழ்வு உச்சத்தை தொட்டும் அளவுக்கு கூறினேன். அன்று என் 16வது வயது பிறந்த நாள். பெரும்பாலும் 16வது வயதை ஸ்வீட் 16 என்று கூறுவார்கள். அதனால் அந்த பிறந்த நாளை நன்றாக கொண்டாட வேண்டும் என்று எனது அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்டதால் எனது பாடசாலை நண்பர்களை அழைத்து கேக் பலகாரம் போன்ற இனிப்பு பண்டங்களால் மேசை நிரப்பப்பட்டு இருந்ததோடு வயிறும் நிரம்பும் அளவுக்கு, அதாவது விட்டால் வயிறை வெடித்து வெளியே வந்திருக்கும் அளவுக்கு சாப்பிட்டு குதூகலமாகவும் சிரிப்பு மட்டுமே முகபாவனையாக இருந்த நாளாக இருந்தது. இனிமையாக தொடங்கிய என் பிறந்த நாளை தொடர்ந்து எவ்வித கவலையும் அனுபவிக்காமல் என் வாழ்க்கை பாதை நகர்ந்தது. திடீரென வாகனம் ஓட்டும் சாரதி பாதையில் நிறுத்தியை அழுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது போல 2019 ஆண்டு எல்லோரது வாழ்க்கை பாதையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. COVID-19 எனும் கொரோனா தொற்று சீனாவில் இருந்து பரவி உலக நாடுகளிலும் பரவத் தொடங்கியது. முதல் அலை வரும் எச்சரிக்கை அடுத்தே இலங்கையில் உள்ள விமான நிலையம், பாடசாலை, பல்கலைக்கழகம், அரச பணியகம் போன்ற அனைத்தும் மூடப்பட்டு பயணக்கட்டுப்பாடு தடை விதிக்கப்பட்டது. அதனால் பாடசாலை சென்று கொண்டிருந்த நானும் வீட்டில் முடக்கப்பட்டேன். பாடசாலை மூடப்பட்டிருப்பதால் பாடசாலை வகுப்புகளை தொடர்ந்து மேற்கொள்ள திறன்பேசி மூலம் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் நீண்ட காலம் நிலைக்கவில்லை. அதனால் என் கல்வி நடவடிக்கைகளும் ஒரு மூலையில் முடக்கப்பட்டுவிட்டது. அப்போதுதான் என் பருவம் என்னை சோதனை செய்ய ஆரம்பித்தது. திறன்பேசியை நான் கையில் எடுத்த நேரம் என் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது. திறன்பேசியை நான் கையில் எடுத்தது தவறா அல்லது நான் பாவித்த முறை பிழையா என்று தெரியவில்லை. அன்று என் திறன்பேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதை ஆன் செய்து காதில் வைத்தபோது ஒரு ஆண்மகனது குரல் கேட்டது. என் கால்களோ அங்கும் இங்கும் தடுமாற ஆரம்பித்தது. அந்த அழைப்பை கட் செய்துவிட்டு என் வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். பிறகு நித்திரைக்கு சென்றபோது எனக்கு அந்த குரல் மீண்டும் மீண்டும் என் காதோரம் கேட்பது போல் இருந்தது. அந்த அழைப்பு மீண்டும் வராதா என்று என் உள்ளம் ஏக்கத்துடன் போராடியது. பிறகு அந்த சமயம் பார்த்தே அந்த அழைப்பு மீண்டும் வந்தது. அதை அட்டென்ட் செய்தபோது அதே குரல் மெதுமெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். 2-3 நாட்களாக பசி கூட வரவில்லை. ஃபோனிலே மிதந்து கிடந்தேன் என்னுடன் பேசி அந்த குரலின் உருவத்தை காண ஆசைப்பட்டு ஒரு இடத்தில் காத்திருந்த அந்த காத்திருப்பை உங்களுக்கு ஒரு படைப்பாக தர ஆசைப்படுகின்றேன். ஒரு நாள் மழை பொழிந்து கொண்டிருக்க வீதிகளின் நீரானது வெள்ளம் போல் பாய்ந்து கொண்டிருக்க மானிடர்களின் சினப்பேச்சு என் காதோரம் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு வீட்டில் மட்டும் யாரோ வருவது கொண்டிருக்க திடீரென ஒரு சிமிட்டர் யாரும் என்னை பார்ப்பது போல இருக்கிறேன்.
என்னை தேடிய கண்களை நான் தேடினேன். தேடினேன் தேடினேன் அந்த நொடி வரை தேடிக்கொண்டுதான் இருந்தேன். அவன்தான் மின்னல். அந்த கதாநாயகனை நான் சந்தித்த அந்த நாளில் இருந்து அந்த உயிர் மீது மிகுந்த அன்பு கொண்டு 18 வயது கூட பூர்த்தியாகாத நிலையில் பெற்றோரின் சம்மதமின்றி வாசலை கடந்து எனக்கென்று ஒரு கூட்டை தேடி ஓடினேன். அந்த கூட்டில் ஓரிரு மாதங்களே எனக்கு சந்தோஷத்தை தந்தது. ஒரு நாள் எனது உடல் ஏதோ வளமைக்கு மாறாக சில மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தேன். அப்போதுதான் நான் ஒரு தாயாக பதவி உயர்வு பெற உள்ளேன் என்பதை அறிந்து இந்த விடயத்தை என் கணவரிடம் சொன்னபோது அவர் நான் சொல்வதை பொருட்படுத்தாமல் வேறொரு யோசனையில் ஆழ்ந்திருந்தார். நானும் சரி, வேலையில் ஏதாவது பலு காரணமாக யோசனையில் இருக்கிறார் என்று நினைத்துவிட்டு நான் உறங்க சென்று விட்டேன். மறுநாள் காலையில் துயில் எழுந்து முன்வாசலை திறக்கும் போது நிறைய போலீஸ் அதிகாரிகளை கண்டதும் பயந்து நடுங்க ஆரம்பித்தேன். அவர்களின் கணவர் போதைப்பொருள் விற்பனை செய்ததாகவும் சிறுவர்களை போதைப்பொருள் பாவனை செய்வதற்கு தூண்டிய குற்றத்திற்காகவும் கைது செய்ய வந்துள்ளோம் என்பதை கூறிய போது என் நெஞ்சில் போர் முழக்கம் கேட்டது போல் உறைந்து நின்று விட்டேன். என் கணவரை கைது செய்து கொண்டு போன அந்த காட்சி இமை கொட்டாமல் என் கண்ணுக்குள்ளே ஊசலாடுகின்றது. திருமணத்திற்கு முன்னர் கூட ஒரு சிறிய பழுத்தின் பையில் அடைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான பொதி அவர் கையில் வைத்திருப்பதை கண்டேன். சீ, பைத்தியக்காரி! நான் அதையும் பொருட்படுத்தாமல் அவருடன் கதைத்து கொண்டிருந்தேன். அன்றே இதை பற்றி விசாரித்திருந்தால் நான் இவ்வளவு சோதனை அனுபவிக்க தேவையில்லையே. என்ன செய்வது? எவராவது எனக்கு செய்து சதியாக இருந்தால் கூட பரவாயில்லை. இது நானே எனக்கு விதித்து கொண்ட விதி அல்லவா? விதியை யாரால் மாற்ற முடியும்? தனித்த இருளில் திசை தெரியாமல் திண்டாடும் வழிப்போக்கனை போல நானும் எனது குழந்தை போல நானும் எனது குழந்தையும் அலைகின்றோமே. தோல் சாய கணவரும் இல்லை, கை கொடுக்க குடும்பமும் இல்லை. ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு சேதம் இருப்பதைப் போல ஒவ்வொரு வாழ்க்கை பருவத்திலும் ஒவ்வொரு சோதனை இருப்பதை நானும் அறிந்திருந்தால் அந்த சோதனையை எதிர்பார்த்து வழியறிந்து நீக்கியிருக்க மாட்டேனா? இறைவா, நீ தந்த சோதனையில் நான் வெற்றி அடைந்திருந்தால் உன் முன் சாதனை படைத்தவளாக வந்திருப்பேன். ஆனால் தோல்வி அடைந்து விட்டேன். அதனால் உன் முன் வேதனை அடைந்தவளாக வந்திருக்கின்றேன். அதனால் என் பிரார்த்தனையை உன்னிடமே முறையிடுகின்றேன். மிகை சிரிப்பில் விழுந்த கோமாளி போல் நகைப்புக்கு தஞ்சமடைந்தேன். ஓடும் நீரில் திடீரென சிக்கிய வண்டு போல் மயங்கி மிதந்தேன். நன்னீரில் பிறந்து நடுக்கடலில் வாழ ஆசைப்பட்ட மீனை போல் பேராசை கொண்டு சிறுமையுற்றேன். தாண்டவம் ஆடும் தடியால் தண்டனை புரியும் நாட்டிய மங்கை போல் குற்றம் எய்தவளானேன். ஆதலால் என் சகோதரர்களை சோதனையும் சாதனையாக்கக்கூடிய சாதனையாளர்களாக ஆக்கிவிடுவாயாக. நான் படைத்த இந்த படைப்பின் நோக்கம் என்னவென்றால், நம் சூழலில் ஏற்படும் பருவங்கள், உதாரணமாக மழை, வெயில், காற்று, இவை அனைத்தும் பருவங்களாக கொள்ளப்படுகின்றன. அதாவது இந்த ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு சேதம் இருப்பதை போல் நாம் அடையும் ஒவ்வொரு வாழ்க்கை பருவத்திலும் ஒவ்வொரு சோதனை இருப்பதை தெரிந்து எதிர்பார்த்து வழியறிந்து நீக்குவோமாயின் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து விலகி கொள்ளலாம் என்ற எண்ணக்கருவை உங்கள் முன் நிறுத்திவிட்டு என் முடிப்புரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.